இயக்குனர் கீரா அவர்களின் கதை வசனம் இயக்கம் ஆகிய படைப்பாக்கத்தில் தமிழ் பாலா மற்றும் வினோத்குமார் ஆகியோரின் தயாரிப்பில் இரும்பன் என்னும் படம் மார்ச் 10 திரைக்கு வருகிறது. ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் பின்னணி இசை அமைத்திருக்கிறார். ஜூனியர் எம்ஜிஆர் ராமச்சந்திரன் கதாநாயகனாகவும் ஐஸ்வர்யா தத்தா கதாநாயகியாகவும் யோகி பாபு நகைச்சுவை நடிகராகவும் இந்த படத்தில் நடித்திருக்கிறார்கள். இது ஒரு காதல் கதைதான். எம்ஜிஆர் ஜெயலலிதா பாடிய நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்க என்கிற பாடல் ரீமிக்ஸ் செய்யப்பெற்று இந்த படத்திலே புதிய பின்னணி இசையோடு மிக சிறப்பான நடிப்புடன் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. எம்ஜிஆருடைய வாரிசாக ஜூனியர் எம்ஜிஆர் என்கிற அடைமொழியோடு ஜானகி அம்மாள் அவர்களின் உறவினர் ராம் என்கிற ராமச்சந்திரன் இந்த படத்திலே அறிமுகமாகிறார். அது இந்த படத்துக்கான ஒரு சிறப்பு. மிக எளிய சமூகத்தை சார்ந்த அல்லது நாடோடி சமூக பிரிவை சார்ந்த ஒரு இளைஞனுக்கும் கோடீஸ்வர குடும்பத்தை சார்ந்த அல்லது ஜெயின் சமூகத்தை சார்ந்த ஒரு இளம் பெண்ணுக்கும் காதல் மலர்கிறது. அந்த காதலில் வழக்கம் போல சில நெருக்கடிகள், அதை கடந்து எவ்வாறு அவர்கள் இணைகிறார்கள் என்பதை சொல்லுகிற படமாக இந்த படம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அதிலே கீராவின் கதைவசனம் சிறப்பாக உள்ளது. குறிப்பாக வர்க்க பார்வையோடு சமத்துவ சிந்தனையோடு வசனங்களை ஆங்காங்கே மனதில் பதியும்படி எழுதியிருக்கிறார். யோகி பாபு படம் முழுக்க பாத்திரமேற்று வந்திருக்கிறார். ஒரு நல்ல சமூக சிந்தனைகளை அடிப்படையாக கொண்ட திரைப்படமாக இது தயாரிக்கப்பட்டிருக்கிறது. வணிக படம்தான், ஆனாலும் சமூக மாற்றத்திற்கான அல்லது சமூக புரட்சிக்கான கருத்தியல் நோக்கில் படைக்கப்பட்ட படமாக அமைந்திருக்கிறது. நிறைய பொருட்செலவிலே இதனை தயாரித்திருக்கிறார்கள். தயாரிப்பாளர்களும் திரையுலகத்திற்கு புதியவர்கள். மிக சிறப்பான இசையை ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் தந்திருக்கிறார். மனதில் நிற்கும்படி பல பாடல்கள் உள்ளன. படம் வெற்றி பெறும், வெற்றி பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். திரைப்படத்தை வெறும் பொழுதுபோக்குக்கான களமாக மட்டுமே நாம் பார்க்க முடியாது, பார்க்கவும் கூடாது, அப்படி அதை பயன்படுத்தவும் கூடாது. கலை கலைக்காக அல்ல, கலை மக்களுக்காக. ஆகவே திரைக்கலையும் மக்கள் பிரச்சனைகளை பேச வேண்டும், மக்களுடைய நலன்களை முன்னிறுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் இப்போது படைப்பாளர்கள் உருவாகி வந்திருப்பது பாராட்டுதலுக்குரியது. அந்த வரிசையிலே
பிற்போக்குத்தனமான கருத்துக்களையும் பேசக்கூடிய எழுதக்கூடிய படைப்புகளை உருவாக்கக்கூடிய கலைஞர்களும் எழுத்தாளர்களும் கூட திரைத்துறையில் இருக்கவே செய்கிறார்கள். சாதியவாதத்தை நியாயப்படுத்துவது, மதவாதத்தை நியாயப்படுத்துவது, சாதி மறுப்பு திருமணம் கூடாது என்று சொல்லுவது, ஆணவ கொலைகளை நியாயப்படுத்துவது, இப்படியெல்லாம் சிலர் திரைத்துறையிலும் கலையை பயன்படுத்தி, திரை ஊடகத்தை பயன்படுத்தி கருத்துக்களை பரப்புகிறார்கள். அந்த களத்தில் முற்போக்கான கருத்துக்களை பேசக்கூடிய, ஜனநாயகபூர்வமான கருத்துக்களை பேசக்கூடிய படைப்பாளர்களும் இருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. அந்த வரிசையிலே இந்த படைப்பு ஒன்று என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இது திரைப்படத்துக்கான ஒரு பிரஸ் மீட்டு, இது பற்றி ஏதாவது கேள்வி கேட்டால் இவ்வளவு காலமா வந்து நரிக்குறவர் சமூகத்தை சார்ந்த மக்களை ஓபிசி பட்டியலில் வைத்திருந்தோம். இப்போதுதான் அது பழங்குடியினர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பியிருக்கிறோம். இனி அவர்கள் கூடுதலான முன்னுரிமை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கல்வி வேலை வாய்ப்பில் அதிகமான பங்கேற்பு பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த பட்டியலில் அவர்கள் இடம்பெற வேண்டும் என்கிற கோரிக்கை நீண்டகால கோரிக்கையாக இருந்தது. எப்படி அவர்களை ஓபிசி பட்டியலில் சேர்த்தார்கள் என்பதே பெரிய கேள்விக்குறிதான். ஆகவே இனி வருங்காலத்தில் அவர்களுக்கு தேவையான கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு ஆகியவற்றை பெறுவதற்கு ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். இந்த படத்தை பொறுத்தவரையில் ஒரு நரிக்குறவர் சமூகத்தை சார்ந்த இளைஞர், சமண சமுதாயத்தை சார்ந்த ஒரு பெண் ஒருவருக்கொருவர் சந்தித்துக் கொள்கிறார்கள். பிறகு மிக நாகரிகமான ஒரு காதல், நடைமுறைக்கு ஏதுவான ஒரு காதல் என்கிற வகையிலே படத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். வரவேற்க தகுந்தது. பாரதிய ஜனதா மட்டுமல்ல, ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகள் திரைக்களத்தையும் ஊடுருவி அவர்களின் கருத்துக்களை பரப்புவதற்கான, சனாதன கருத்துக்களை பரப்புவதற்கான பெருமுயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அண்மையிலே கூட காஷ்மீர் ஃபைல்ஸ் என்கிற ஒரு படம் சர்ச்சைக்குரியதாக பேசப்பட்டது. திரை ஊடகத்தை தங்களின் அரசியல் ஆதாயத்திற்கு பயன்படுத்துவதற்கு, பிற்போக்கான கருத்துக்களை பரப்புவதற்கு சங்பரிவார்கள் முயற்சிக்கிறார்கள் என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. திரை உலகில் உள்ள ஜனநாயக சக்திகள் கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் விடுக்கிறேன். தமிழ் சினிமா மட்டுமல்ல, எல்லா மொழிகளிலும் திரைக்களம் இவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது. தமிழ் திரைக்களம் ஓரளவுக்கு முற்போக்கானவர்களின் கட்டுப்பாட்டில் அண்மை காலமாக வந்திருக்கிறது. அதுதான் மகிழ்ச்சிக்குரியது. அண்மை காலத்தில் தான் அது வந்திருக்கிறது. பெரியாரிய மார்க்சிய அம்பேத்கரிய சிந்தனையாளர்கள் திரைக்களத்தில் இன்றைக்கு முக்கியமான பாத்திரத்தை வகிக்கிறார்கள் தமிழ் திரைக்களத்தில். அதேபோல பிற்போக்கான கருத்துக்களை பரப்பக்கூடியவர்கள் இல்லாமல் இல்லை. அவர்களும் இப்போது
ஆதிக்கம் செலுத்த முயற்சிக்கிறார்கள். அதற்கு பின்னணியிலே சங் பரிவார அமைப்புகள் இருக்கின்றன. மிகவும் ஆபத்தான ஒரு முயற்சியாக அதை நான் பார்க்கிறேன். எனவே திரைக்களத்தில் உள்ள ஜனநாயக சக்திகள் விழிப்பாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வணிக நோக்கில் மட்டுமே அணுகக்கூடாது. படம் வெற்றி பெற வேண்டும், வருமானம் வர வேண்டும் என்கிற அளவில் மட்டுமே அணுகக்கூடாது. திரைப்படம் மிக வலிமையான ஒரு ஊடகம். திரைக்களத்தில் சொல்லப்படுகிற செய்திகள் மிக ஆழமாக மக்களிடத்திலே வேரூன்றக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே முற்போக்கான கருத்துக்களை பேசக்கூடிய படைப்புகள் உருவாக வேண்டும். திரைக்களத்தில் உள்ள ஜனநாயக சக்தியில் அதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏற்கனவே தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தின் மூலம் நாங்கள் இதை ஒரு பேர் இயக்கமாக, மக்கள் இயக்கமாக முன்னெடுத்தோம். திரைப்படங்களுக்கு தமிழில் பெயர் சூட்ட வேண்டும், வீதிகளுக்கு தமிழில் பெயர் இருக்க வேண்டும், வணிக வளாகங்களில் தமிழில் பெயர் சூட்ட வேண்டும், கடைகளுக்கு தமிழில் பெயர் சூட்ட வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்தோம். அது ஒரு பெரிய இயக்கமாக சில ஆண்டுகள் மேற்கொள்ளப்பட்ட உண்மை உங்களுக்கு தெரியும். தற்போது அது பெருகி வருவதாக தெரிகிறது. தமிழில் தயாரிக்கிற போது தமிழில் பெயர் சூட்டுவது இன்றியமையாதது என்பதை விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்துகிறது. பல மொழிகளில், தென்னிந்திய மொழிகளில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என்று பிற மொழிகளில் இந்தி என ஒரே நேரத்தில் சில படங்கள் பல மொழிகளில் தயாரிக்கப்படுகிற போது இப்படி தமிழை தாண்டிய வேறு பொதுவான ஒரு பெயர் தேவைப்படுவது தவிர்க்க முடியாததாக இருக்கிறது. தயாரிக்கக்கூடியவர்கள் அப்படித்தான் அதை பார்க்கிறார்கள். அது ஒரு விதிவிலக்காக நாம் கருதலாம். ஆனால் தமிழில் மட்டுமே தயாரிக்கிற படங்கள், தமிழர்கள் மட்டுமே பார்க்கிற படங்கள் ஆங்கிலத்திலே பெயர் சூட்டுவது தேவையற்றது. என்ன டாக்குமெண்ட் தெரியல என்ன நடந்தது? அதை சொல்லுங்க. எப்ப கொடுத்தாங்க? அண்ணா பல்கலைக்கழக மேனேஜ்மெண்ட் செய்தது சரி, திரைப்படம் சம்பந்தமா கேளுங்க. என்ன அதுக்கப்புறம் இது வைட் அப் ரைட் வேற கேள்வி எது இல்ல பாக்கல பாரு. நாங்க படமே பாக்கிறதா அவர் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. நீங்க பேர் சொல்லிதான் தெரியும் எனக்கு. அப்படி ஒருத்தர் திரைப்படத்துல இருக்கிறாரு எனக்கு தெரியாது. அதனால அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல விரும்பல. அது ஏன் இப்படி ஒப்பிடுறீங்க நீங்க? அவரு வேற, அவரு செயல் திட்டம் வேற, எங்க செயல் திட்டம் வேற. எங்களுடைய செயல் திட்டம் கேளுங்க, நாங்க பேசுறோம்.